வெல்கம் டு மாலாஸ் கிச்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் சிப்ஸு எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே மஞ்சத்தூள், சால்ட்டு, அதில் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்படியே கலக்கிட்டு நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காவை அதை தண்ணியில் போட்டுடுங்க. அப்படியே அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊறட்டும். இப்போ நம்ம கடாயை காய வச்சுக்கலாம். அதில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைக்காவை ஒரு தட்டில் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்படி சால்ட்டு போகிறதுனால வாழைக்காய் சிப்ஸில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா எப்படி சவுண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா சுவையாக இருக்கும். அந்த சூட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் ஃப்ரை பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும். அந்த சிப்ஸ்லேயே கொஞ்சம் சில்லி பொடியை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிப்ஸ் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் கேட்கும். இந்த பதத்தில் எடுத்தால் தான் சிப்ஸ் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கின சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும்.